பன்னீர் பக்கோடா. பன்னீர் பக்கோடா இதுக்கு வந்து பன்னீர் வந்து நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பன்னீர் என்ன குடிக்கிற பன்னீர் கிடையாதா? நீ இப்பதான் அதுலயே இரு. பன்னீர் வந்து போதை பொருள் இல்லையே. தென் இதுல வந்து நம்ம பச்சை மிளகாய் நல்லா நறுக்கின பச்சை மிளகாய். இது வந்து முரட்டு காரமா இருக்கும் எப்படி தெரியும் கேளுங்க. மூணாம் நாள் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அதை சிவாஜி பத்ர ரஜினி சார் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி அப்போ எனக்கு அவ்வளோ காரமாக இருந்துச்சு, அவ்வளோ காரமாக இருந்துச்சு. இல்லை பன்னீர் ஆக்சுவலாக பன்னீர் போடுறப்ப உனக்கு பெருசாக காரம் தெரியாது. மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சார் பெப்பர் இது நான் சால்ட்டு பிளாக் சால்ட்னு நினச்சேன். அதை இதுக்கு தேவையான உப்பு இதில் கொஞ்சமாக இந்த கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேஸ்திரியா இந்த ட்ரை வெனுகிரி லீவ்ஸ் ஹெர்ப்ஸ்னு சொல்லுங்க இங்கிலீஷில். அதனால கஸ்தூரி மேஸ்திரி அப்படின்னு இது வெந்தய கீரை இருக்குல்லடா அது ட்ரை ஆனது அது எனக்கு தெரியும். அது ஹெர்ப்ஸ்னு சொல்லுங்க தெரியுமா? இங்கிலீஷில் ஹெர்ப்ஸ்னு தெரியும், தமிழில் தெரியாது. என்னது என்னது இது தேவையில்லாத விட்டுரு. இதுக்கு கொஞ்சமாக நம்ம சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம இதிலே வந்து நம்ம திருகின பன்னீர் ஓகே. ஆக்சுவலாக இது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சுக்கிறோம் லைட்டாக தெளிச்சு எண்ணெயை பற்றி போடுறாருன்னு பார்த்துட்டேன். ஓகே ஓகேங்களா? இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் சூடாக இருக்குது. ஆ அந்த அப்படியே நம்ம பக்கோடான்ட்டு அப்புறம் இஷ்டத்துக்கு போடுறீங்க. ஏன் உங்கள் ஊரில் எப்படி இருக்கும் பக்கோடானா? பக்கோடானா பக்கோடா மாதிரி தான் இருக்கும். இதில் ஆக்சுவலாக அந்த கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கோம். கஸ்தூரி மேஸ்திரி அந்த பன்னீரோட சேர்ந்து ஏன்னா நான் பேச விட முடியாது. பேச பேச இல்லை இல்லை இப்போலாம் விட்டுருவேன். இல்லை ஆக்சுவலாக அந்த பன்னீரோட சேர்ந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆஹா இன்னைக்கு இதில் கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியா? சேஃப் இந்த இந்த பன்னீர் இல்லாமல் இதில் வேறு எதாவது செய்யலாமா நம்மளுடைய டேரக்டர் ரஞ்சித் கேட்குறாரு. ஆக்சுவலாக நம்ம பேபிகார்ன் ஒன்று ஒன்று சேர்க்கலாம், பட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் முன்னப்பின் ஆகும். கொஞ்சம் முன்னப்பின் ஆகும்ப்பா. புரிஞ்சா ரஞ்சித்து வீட்டில் போய் செய்ய மாட்டோம்ல உட்கார். எதுக்குடா? ஓகே இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம ஷோட முக்கியத்துவமான விஷயமே டிஷ்ஷு தான். இப்போ மக்கள் எல்லாம் டிஷ்ஷை கவனிச்சிட்டு இருக்காங்க, இனிமேல் இடத்துல தகவல் வந்திருக்கு. அதனால் இந்த டிஷ்ஷை வந்து டீட்டெயில்டாக நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். பக்கோடா அண்ணும் போது ஆப்வியஸ்லி வந்து நிறைய பேர் வந்து பக்கோடா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவாங்க. சிக்கனில் கூட நான்வெஜில் கூட பக்கோடா செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம் சாப்பிட்ருக்கோம். பட் ஸ்டில் இந்த பன்னீர் பக்கோடா அண்ணும் போது பன்னீர் ஏற்கனவே வந்து ஜூஸியாக தான் இருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்றப்ப அதோட பக்குவம் என்ன சார்? நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஒரு ஈவன் அந்த பன்னீர் அப்படிங்கிறப்ப அட்வான்டேஜ் நார்மல் ஆனியனோட பன்னீருங்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆஹா நல்லா முறுமுறுன்னு ஓகே சாப்பிட்டாரு. கொஞ்சமாக கருவேப்பிலை ஸோ டிஷ் வந்து நம்ம பன்னீரில் வந்து செய்கிறப்போ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன ஷெஃப் ஆட் ஆன் பண்ணிக்கலாம்? ஒரு ஈவினிங் டைமில் ஒரு பெட்டர் ஸ்நாக்ஸாக கூட இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் ஈவினிங் டைம் கொடுக்கலாம். அது மாதிரி இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அதனால ஒரு ஸ்நாக் வரும்ல அப்போயே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். ஈவன் ரைஸுக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ஓகே ஓகே. பக்கோடா அண்ணும் போது டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஆனியன் பக்கோடா தான் ஷெஃப். அதில் இந்த மசாலா ஆட் பண்ணி அதோட நம்ம சாப்பிடும்போது காலங்காலமாக நம்ம அப்படி தான் சாப்பிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த பக்கோடாலாம் சிக்கன் பக்கோடா மாறிச்சு, காலிஃப்ளவர் பக்கோடா மாறிச்சு, இப்படி நிறைய எக்கச்சக்கமான பக்கோடா மாறிச்சு. இப்போ நீங்கள் கையில் பன்னீர் பக்கோடா வந்திருக்குன்னா சும்மாவா? ஷெஃப் பழனி முருகனை உழைப்பால் ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்தாலும் என்ன பேச்சு பேசுகிற பாருங்க. ஆஹா அதாவது நான் முன்னாடி சொன்னது தான் ஷெஃப் சொன்ன மாதிரி ஆனியன் பக்கோடா நம்ம சாப்பிடும்போது ஃபீல் இருக்கும் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க அதில் வந்து ஆனியன் நமக்கு தெரியும், ஆனால் இதில் வந்து பன்னீர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டக்கு 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 கரையுது, அதான் ரொம்ப கரையுது. குட் அவ்வளோதான். சமைப்போமா திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 12 மணிக்கு நேரலை காண தவறாதீர்கள். உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Value OTT ஆப்பில்